ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, தர்மியான பரிசுத்த வாரத்தினுடைய மூன்றாம் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். கடந்த இரண்டு நாட்களிலும் எங்களோடு கூட பேசினே அன்பின் ஆண்டவர், இந்த மூன்றாம் நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்தல், இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையிலே ஆவியானவர் இடைப்படும்படியாய் நாங்கள் முன்னோக்கி கேஞ்சி நிற்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு நீ தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு நீ தந்து காத்துக்கொள்ள நாங்கள் கேஞ்சி நிற்கின்றோம். செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டிய உமது மகனை நீர் அழைத்து வாரும். இந்த மகனும் எங்களோடு கூட இந்த நாளிலே சேர்ந்து கொண்டு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டு ஒரு உதவிச்சியை நாங்கள் கேள்வி நிற்கின்றோம். மறுபடியும் ஒரு விசையாய் இந்த நாளிலே காணொலி மூலமாய் உம்முடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருந்து உடைய தேவைகளையும் ஆண்டு சந்தித்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமே. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனை 172 நாம் பாடுவோம். கீர்த்தனை 172. Thank you.
முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 70, சங்கீதம் 70 நாம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கத்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்டி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போ சில விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கைச்சுவோமாக. In order to affirm our faith, let's all join with the Apostle Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். பிறந்தார் புதி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எதிரொலினார். பரமண்டலத்து கேறி சிறுவலமிழ பிதாவாகிய தேவனோடு பார்த்து வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரிலோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்ததிலும் நிச்சய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. Let's all join with the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு குரோதமாக செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்குரியதான வேத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஏ கே மார்க் அவர்கள் வாசிப்பார்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 வசனம் 1-6 வரை. லூக் சாப்டர் 22 வெர்சஸ் 1-6. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவராகிய யூதாஸ் காரியத்தொன்னும் மறுவேறு கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனங்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய அழைப்பிற்கு இணங்க வந்திருக்கக்கூடிய ஆயர் ரெவரன் நெஹேமியா இவர்கள் நெருல் இசிஐ திருச்சபையினுடைய ஆயராக பணி செய்கின்றார்கள். அவர்கள் நமக்கு பரிச்சயமானவர்கள். அநேக நேரத்திலே நம்முடைய அன்றாட தேவையின் பொழுதெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆயர். அவரை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை ரெவரன் நெஹேமியா அவர்கள் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஓகே. தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ வெரி மச். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் ஆயர்களுக்கும் என்னுடைய நான் வணக்கத்தையும், அது மாத்திரமல்ல மூப்பிற்குழுவினருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் அவருடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தர்மியான நாளிலும் கூட உடைய வேதத்தை தியானிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நன்றி. நாங்கள் தியானிக்க போற வேத வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற தேவநாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாக. ஆண்டவரே, அதை கேட்கக்கூடாதபடி எல்லாரும் தடைகளையும் நீர் எடுத்து போடுவீராக ராஜா. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு என் தேவநாகிய கர்த்தர் எங்களுடைய இருதயங்களில கிரியை செய்வீராக. நீரே பொருட்படுத்தும்படி நடக்கும் இயேசுவின் நாமத்தில் கொண்டிருக்கும் பரம்பிதாவே, அமேன். சரி, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 22 வசனங்கள் 1-6 வரை. யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அவன் எத்தனை பண்ணின அல்லது அவன் காட்டி கொடுக்கும்படியாய் தீர்மானித்த அந்த சம்பவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். யூதாசை குறித்து வேதமானது நமக்கு சொல்லும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவன் அல்லது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை குறித்து சொல்லும்போது சொல்வார், அவன் திறவாமல் இருந்திருப்பானே ஆனால் அது நலமா இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இன்னும் அநேக காரியங்கள் யூதாசை குறித்து நாம் அறிந்திருக்க. இந்த யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான காரணம் என்ன, அல்லது அவன் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது 3 குறித்து நான் வேதத்திலே நான் தியானித்தேன். 3 நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட முதலாவது யூதாசை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அல்லது அவனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதல் காரியம், எனக்கு தென்பட்ட ஒரு காரியம் அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த யூதாஸ் 12 சீஷர்களில் ஒரு சீஷனா இருந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்த பழைய பாவங்கள் இருந்தன. யூதாசனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்த பழைய பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருந்ததை நாம் காண்கிறோம். நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிறபடி இந்த 12 சீஷர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார் அவரே தான் தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் அழைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவருடைய பணிகள் செய்யறாங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆயக்காரர்களா இருந்தார்கள், ஒரு சிலர் மீனவர்களா இருந்தார்கள். பெரும்பாலான சீஷர்கள் யாவருமே மீனவர்கள் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த யூதாஸ் கூட மீனவராக தான் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திற்கு என்று அழைக்கும் பொழுது எல்லோருமே தன்னுடைய பணிகளை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னே சீஷர்களாய் இருக்கும்படிதான் அழைக்கப்பட்டார்கள்.
ஆயினும் இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள் இன்னும் ஒட்டிக்கொண்டே இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் நூலில 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பரிமள தைலத்தினால் மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்கிறார். அங்கே யூதாசை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 6வது வசனம், 12வது அதிகாரம், 6வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தமிழ் வேதாந்தத்தை போடும் பொழுது பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினால் போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாந்தத்திலே அதனுடைய வேத மொழியாக்கம் வந்து எப்படி இருக்கிறது என்றால், பணப்பையில போடப்பட்டிருக்கிற பணத்தை இவன் கையாளுவான், அல்லது இவன் அதை அவன் எடுத்து அவனுடைய செலவுக்கு என்ன செய்கிறான், அடிக்கடி செலவு செய்வான் என்பதை குறித்து அங்கே வந்து போடப்பட்டிருக்கிறது. சோ இந்த 12 சீஷர்கள் மத்தியில இந்த ஒரு சீஷன் இவன் திருடனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த திருட்டு பழக்கம் அவனுக்கு முதலே இருந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த அந்த பணப்பை அவங்ககிட்ட இருந்ததுனால அடிக்கடி அவன் என்ன செய்யறான், அந்த பணத்தை வந்து அவன் எடுத்து வந்து உபயோகப்படுத்திக்கிடுறான், சரியா? சோ ஆனா இந்த இந்த ஒரு சம்பவத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மரியாள் இடத்துல வந்து அந்த மரியாள் வந்து அந்த தைலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், வேதனைப்படுறான். அதனுடைய ஊதியம் கிடைக்காதபடியினால இவனுக்கு வந்து என்ன செய்யுது, இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த பணம் நம்ம கையில எட்டாமலே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துச்சு. அந்த பணத்தை நம்மளால கையாள முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து இருந்தது நம்ம என்ன செய்ய முடியும், இங்க வந்து பார்க்க முடியும். ஆகவே இந்த பழைய பாவங்கள் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே வந்தது என்பதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாமும் கூட கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம், ஆனால் பழைய பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்குமே ஆனால் நமக்கும் யூதாசுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. 12 சீஷர்களில் இவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிறவன் தான். இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போயிருக்கிறோம். இவர் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ எல்லா பிரசங்கத்தையும் கேட்டிருக்கிறான். இவர் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ எல்லா அற்புதத்தையும் பார்த்த ஒருவன் தான் இந்த யூதாசும் கூட. ஆயினும் அந்த பழைய பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த பழைய பாவங்கள் அவனை ஒரு அவலமான ஒரு நிலைக்கு தள்ளினதை தான் நம்ம இங்க இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாசிக்கிறது நம்ம வந்து பார்க்க முடிகிறது. 2வது, யூதாசினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியத்தை நாம் இங்க வேதத்துல நம்ம வாசிக்கக்கூடும். உலக சிநேகம், இந்த உலக சிநேகம் உடையவனாய் இவன் காணப்பட்டான் என்று நம்ம வந்து வாசிக்கிறோம். பழைய பாவங்களும் இருந்தது, உலக சிநேகம் அல்லது இந்த பண ஆசை என்கிற இந்த மோகமும் இவனுக்குள் இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், இங்கே வந்து நம்ம வந்து வாசிக்க முடியும். யோவான் 4 சுவிசேஷ புத்தகங்களையுமே நம்ம என்ன செய்யறோம், இதை குறித்து நம்ம வந்து வாசிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ நூலிலுமே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 22வது அதிகாரம், 22வது அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4வது வசனம், அவன் பிரதான ஆசாரியனிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னதான் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி மற்றவர்களைப் போல சீஷனாக இருக்கும்படி இவன் அழைக்கப்பட்டாலும் ஆயினும் இவனுக்குள் அந்த உலக சிநேகம் இன்னும் இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. உலகத்தின் மேலும் உலகத்தில் உரியவை மேலும் அன்பு கூறாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் இந்த யூதாசினுடைய வாழ்க்கையில அந்த உலக பிரகாரமான அந்த சிநேகம் இன்னும் அவனை ஒட்டி கொண்டே இருந்தது. என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும் சரி, என்னதான் அன்றாக இயேசு கிருஷ்ணனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில அந்த உலக சிநேகமானது ஒட்டி கொண்டேதான் இருந்தது. எதையாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில எதையாவது நமக்கு கிடைக்காதா, எதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் யூதாசுக்குள் அநேக நேரங்களில் என்ன செய்தது, இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வந்து வாசிக்கிறோம். மற்ற சுவிசேஷ புத்தகங்களையும் வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், யூதாஸ் அவனாகவே என்ன செய்கிறான், இந்த பிரதான ஆசாரியருக்கு சென்று எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் யூதாஸ் வந்து உபயோகப்படுத்துகிறான். நான் அவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்,
உலகத்தின் காரியத்தின் மீதும் உலகத்தின் இந்த பணத்தின் மீதும் ஆசையுடையவனாக காணப்பட்டபடியினால் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். பழைய ஏற்பாட்டிலையும் கூட நம்ம வாசிக்கும் பொழுது கேயாசி குறித்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியோடு கூட அவன் இருந்தாலும் கூட அந்த கேயாசி அந்த அந்த சேனையதிபன் கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரங்கள் அந்த பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு பின்னாக செல்கிறான். அவன் எல்லாவற்றையும் வாங்கிட்டு வந்த பிறகு தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறான், கடிந்து கொண்டு அந்த சேனை தளபதிக்கு அவன் விட்டு சென்ற அல்லது அவன் குணமடைந்த அந்த குஷ்டரோகம் இவனை என்ன செய்கிறது, பற்றி கொள்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இன்னும் உலகத்தின் மீதும் உலகத்தின் காரியத்தின் மீதும் நாம் அன்பு கொண்டவர்களாய் இருப்போம். ஆனால் நாமும் இந்த யூதாசை போல ஒருவராக தான் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த உலக சிநேகமும் இந்த யூதாசனத்தில் இருந்தது அதுவும் ஒரு காரணமாக என்ன செய்யலாம், நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது பழைய பாவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறின பிறகும் பழைய பாவங்கள் இவனுக்குள் இருந்தது. இரண்டாவது உலக பிரகாரமான சிநேகம், உலக பிரகாரமான சிநேகம் அல்லது உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூறுகிற ஒரு எண்ணம் இந்த யூதாசுக்குள் இருந்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. மூன்றாவது இந்த யூதாசினுடைய வாழ்க்கையில நான் கண்ட ஒரு காரியம் நம்ம வாசிக்க முடியும். அது இந்த சம்பவத்தை குறித்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சீஷனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அநேக இடங்களில் சொல்லும்போது அழகாய் சொல்கிறார், ஒருவன் தன் சிலுவை எடுத்து என் பின்னே நடக்க விரும்பவில்லை என்றால் அல்லது ஒருவன் என்னை காட்டிலும் தன் தாயாவது தகப்பனையாவது தன் குடும்பத்தில் யாரையாவது அவன் நேசிப்பானே ஆனால் அவன் என்னுடைய சீஷனாய் இருக்க அவன் தகுதி அல்ல. ஒவ்வொரு சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷராய் இருக்க விரும்புகிற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு பெரிய ஒரு கட்டளை. ஆனால் இந்த யூதாஸ்க்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதில் அவனுக்கு எந்த விதமான ஒரு உடன்பாடும் இல்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த அவன் காட்டி கொடுக்கிற சம்பவத்தை குறித்து யூதாஸ் காட்டி கொடுக்கிற சம்பவத்தை குறித்து நாம் வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக நாம் அது ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்திலும் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம் வாசி யோவான் எழுதின சுவிசேஷ நூல், லூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிக்கவும் லூக்கா எழுதின சுவிசேஷ நூலில 21 அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். 21 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதி நாட்களில எருசலேம் தேவாலயம் எப்படி இடிக்கப்படும் அது மாத்திரமல்ல கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற அனைத்து காரியங்களையும் அவர் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், சீஷர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இறுதி வரை உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், உங்களை வந்து சிறைச்சாலையில போடுவாங்க, அநேக காரியங்களை அவர் சொல்கிறார். ஆனால் இறுதி வரை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். காத்து கொள்ளும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது யூதாஸ் இந்த பாடுகள் படுவது அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிற இந்த காரியத்துல அவருக்கு எந்த விதமான ஈடுபாடுமே இல்லை என்பதை நம்ம என்ன செய்யறோம், இங்க வந்து பார்க்கிறோம். ஆகையினால இந்த சம்பவத்துக்கு உடனே இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி இந்த 22 அதிகாரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் அவர் சொன்ன ஒரு காரியமும் இவருக்கு பிடித்தம் இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. யூதர்கள் அது பெரும்பாலான யூதர்கள் இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக பார்த்தார்கள் என்றால் உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக எல்லா ராஜாக்களையும் அடிச்சு ஓடச்சு அவர்களை அடிமையாய் வைத்திருக்கிற ரோமர்களையும் அவர் அப்படிங்கிற ஒரு ராஜாவா தான் வந்து எல்லா யூதர்களையும் எதிர்பார்த்தாங்க. அதே போலதான் இந்த யூதாசும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக என்ன செய்திருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை என்று தெரிந்த உடனே, அப்படி இல்லை அப்படி ஆகாது அப்படின்னு தெரிந்த உடனே இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த பிரதான ஆசிரியருக்கு போகிறான் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது பாடுகள் படுவதற்கு இவன் ஆயத்தமாய் இல்லாத ஒரு சீஷனாய் இருந்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். மற்ற எல்லா சீஷர்களுமே என்னதான் அவங்க வந்து கடைசி நொடியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு பின்வாங்கி போனாலும் அவர்கள் பாடுபடுவதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். அட்லீஸ்ட் வார்த்தை மூலமாவது பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, இல்லாண்டவரை
நான் இறுதி வரை உம்மோடு கூட என்ன செய்வேன், நான் வருவேன், நான் சாகரனா இருந்தாலும் நான் உங்களோடு கூட நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்றுதான் பேதர் என்ன செய்கிறார் சொல்கிறேன்னு வாசிக்க முடியும். ஆனால் இந்த யூதாசு அந்த எந்த விதமான பாடுகளையும் அனுபவிக்க அவன் ஆயத்தமாய் இல்லாதபடி அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவன் என்ன செய்கிறான், அவன் எத்தனம் செய்தான் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அநேக நேரங்களில நாமும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில வருகிற பாடுகள் வருகிற போராட்டங்களை குறித்து நாம் அதிகமாய் நாம் வருந்துகிறோம், அதிகமாய் சில நேரங்களில் நாம் சோர்வற்று நாம் போகிறோம். ஆனால் இந்த சோர்வடைகிற நேரத்துல அநேக நேரங்கள் விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்குகிற நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் நம்ம வந்து தள்ளப்படுகிறோம். இந்த மாதிரி தருணத்துல உண்மையாக பிசாசனன் அதை என்ன செய்கிறான், அதை அவன் பயன்படுத்துகிறான். அதை பயன்படுத்தி அதான் 22 அதிகாரத்தில் வந்து வாசிக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்தான், சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்படி பழைய பாவங்கள் நாம் செய்யும் போதும் சரி, அல்லது உலகத்தை நாம் சிநேகிக்கும் போதும் சரி, அல்லது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாடுபடுவதற்கு நாம் மறுத்து நாம் அதை விட்டு விலகும் போதும் சரி, பிசாசானவன் எப்பண்டா அவன் வகை தேடிக்கொண்டிருக்கான். பேதுரு சொல்லும்போது அழகா சொல்வாரு, அவன் சுற்றி திரிகிறான், வகை தேடிக்கொண்டே திரிகிறான், எப்போ யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அதே போல இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அவன் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கைக்குள் புகுந்து நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான், அநேக நேரங்களில் அவன் தள்ளி விடுகிறான். அன்றைக்கு யூதாஸ் இந்த காரியத்தில் விழுந்தபடியினால் பிசாசானவன் அவனுக்குள் புகுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியான ஒரு தருணத்தை அவன் ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களில நான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டோம், எப்படி யூதாசும் 12 சீஷர்களில் ஒருவனாய் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூடவே பயணித்து அவருடைய ஊழியத்திலையும் பங்கு பெற்று இறுதியாக அவரை காட்டி கொடுத்தானோ, அதே போல நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கூட நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், திருச்சபையின் அநேக ஊழியங்களிலே நாம் பங்கு பெறுகிறோம், அநேக காரியங்களிலே நாம் உதாரணமாய் நாம் கொடுக்கிறோம், அநேக காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆயினும் அநேக நேரங்களில் இந்த பழைய பாவங்கள், உலகத்தின் சிநேகங்கள், அல்லது அவருக்காய் பாடுபடுவதிலே நாம் காட்டுகிற தயக்கங்கள், இவை யாவற்றையுமே அநேக நேரங்களில் நாமும் கூட யூதாசை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாய் தான் இருக்கிறோம். ஒருவேளை யூதாசை குறித்து நாம் பேசும் பொழுது நாம் அவன் சபிக்கப்பட்டவன் என்று அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலேயோ அதே யூதாசை போலதான் அநேக நேரங்களில நாமும் கூட இருக்கிறோம். நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் யூதாசனுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது அதையும் ஒரு சம்பவத்தோடு கூட நான் ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல், மார்க் எழுதின சுவிசேஷ நூல், யோவான் எழுதின சுவிசேஷ நூல், இந்த 4 சுவிசேஷ நூல்களிலுமே யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது மரியாள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தன் பரிமள தைலத்தினால் அவள் அபிஷேகம் செய்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்கிறார். அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சொல்லும்போது தெளிவாக சொல்லுகிறார், யூதாஸ் அதை குறித்து ரொம்ப விசனம் அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுந்த சுவிசேஷ நூல் 12 வாசிக்கிறோம், நான் வாசிக்கிறேன் 4 வசனம் முதல். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கூடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷ நூல், இது வந்து யோவான் எழுதின சுவிசேஷ நூல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் மற்றும் மார்க் எழுதின சுவிசேஷ நூல் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்திற்கு பிறகு உடனே யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக என்ன செய்கிறான், பிரதான ஆசாரியர்களை அவன் செய்கிறான், சந்திக்க செல்கிறான். ஏன் அப்படின்னா அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை, அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் அங்க என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஒரு ஆதாயத்திற்காகவே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவனாக அவன் காணப்பட்டிருக்கிறான். இவன் ஒரு ஆதாயத்தை தேடுகிற ஒரு சீஷனாகவே அவன் இருந்திருக்கான் என்பதை நம்ம வந்து வாசிக்க முடிகிறது. அதுதான் 4 ஒரு காரியம்.
அவன் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று தெரிந்தவுடனே அவன் அவரை காட்டி கொடுக்கும்படியாய் அவன் பிரதான ஆசாரியத்தில் அவன் செல்லுகிறான் என்பதை குறித்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாமும் கூட ஆதாய கிறிஸ்தவர்களாய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்வோம்னா உற்சாகமா ஏதாவது நம்ம செய்வோம். திருச்சபையிலையும் கூட நம்ம பேச்ச ஒரு வேலை யாரும் கேட்கல, நம்ம சொல்றது யாரும் கேட்கல, நம்ம நினைச்சது நம்ம நடக்கல, நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வரும், சில நேரங்கள்ல நமக்கு வந்து கோபம் வரும். நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்னா நம்ம உற்சாகமா அதுக்கு பிறகு வந்து நம்ம பங்கு பெற மாட்டோம். சில நேரங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அநேக நாட்களாக கேட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காமலையும் கூட போகலாம். அதற்காக கூட நிறைய நேரங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிற நிலைகளை நம்ம செய்யறோம். அநேக நேரங்களில் இந்த யூதாசை போல நம்ம காணப்படுகிறோம். அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு சமம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த யூதாசும் தான் நினைத்தது நடக்கவில்லை, தன்னுடைய ஆதாயம் கிடைக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்ட மாத்திரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் என்ன செய்தான், அவன் முன் சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் கூட சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நான்கு காரியங்கள், ஒன்று பழைய பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனால் யூதாசை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு அநேக நாட்கள் ஆகாது. இரண்டாவது உலக சிநேகம், ஆண்டவரை காட்டிலும் இன்னும் உலகத்தை நாம் சிநேகிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால், இன்னும் அந்த உலகத்தை நாம் முக்கியப்படுத்துவதாய் காணப்படுவோமே ஆனால் யூதாசை போல மாறுவதற்கு நீங்களும் நானும் நிறைய நாட்கள் எடுக்காது. மூன்றாவது சீசனுக்கான ஒரு தகுதியை சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம் தான். அந்த சிலுவை சுமப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் இல்லாமல் இருப்போமே ஆனால், அதை நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்படுவோமே ஆனால், நீங்களும் நானும் யூதாசை போல மாறுவதற்கு அநேக நாட்கள் ஆகாது. நான்காவது ஆதாயத்தை தேடுகிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால், யூதாசை போல மாறுவதற்கு அநேக நாட்கள் எடுக்காது. இந்த நான்கு காரியங்களும் தான் யூதாசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணங்களா இருந்தது. கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், நம்ம சிந்திச்சு பார்க்க நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம யூதாசை போல இந்த ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அநேக நேரங்கள்ல புறஜாதியார்கள் மத்தியில நம்ம மத்தியில ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வாழ்கிறார்கள், ஆண்டவரை தெரியாத ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் மத்தியில நம்முடைய பழைய பாவங்கள், நம்முடைய உலக சிநேகம், அல்லது நம் ஆதாயத்தை தேடுகிற ஒரு குணம், அல்லது சிலுவை சுமப்பதற்கு நாம் சிலுவை சுமக்காத அந்த அனுபவங்கள் யாவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையில அறைகிற ஒரு கிறிஸ்தவர்களாய்தான் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அது சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட அந்த ஆசிரியர் அழகாக எழுதுகிறார், நாம் ஒவ்வொரு நாளுமே அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் சிறுவையில நம்முடைய பாவத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அறைகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் என்று சொன்ன பிறகும் நம்ம ஒருவேளை அந்த பழைய பாவங்கள்ல மூழ்கி இருப்போமே ஆனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பிறகு இன்னும் இந்த உலகத்தின் சிநேகம் நமக்குள்ள இருக்குமே ஆனால், அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்க தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் கூட நாம் யூதாசனிடமிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் வந்து இந்த நான்கு காரியங்கள். இந்த நான்கு காரியங்கள் நம்முடைய வாழ்விலும் இருக்குமே ஆனால், யூதாசுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமுமே இல்லை. அநேக நேரங்களில் யூதாஸ் வந்து ஒரு வில்லன் கேரக்டர்லயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது சபிக்கப்பட்டவன், அல்லது வாழ தகுதியற்றவன், சீஷராய் இருக்க தகுதியற்றவன் என்றெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் சொல்கிறோம். ஆனால் சொல்லுகிற நாமே கூட அநேக நேரங்களில் யூதாசை போலதான் நாமும் வாழ்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே யூதாசை போல நாம் வாழாமல் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில காட்டி கொடுக்காதவர்களாய், அவருக்காய் சாட்சியாய் வாழ்கிறவர்களாய், இறுதி வரை அவரை துதித்து போற்றுகிற, அவரை அறிவிக்கிற ஒரு கூட்டமாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை நம் மத்தியிலே ஆணித்தரமாய் பகிர்ந்து கொண்டதானே அருள் திரு நெஹேமியா ஐயர் அவர்களுக்கு எப்போத் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பிலே, ஆயர்கள் சார்பிலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன்.
நம்முடைய ஆலய பழுது பார்க்கக்கூடிய பணிக்காக அநேகர் ஆகிய நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்னும் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஊழியத்திற்காய் நீங்கள் உதாரணத்துவமாய் கொடுத்து உதவி செய்ய உங்களை அழைக்கின்றோம். நாளைய தினத்திலே காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஏசிஐ திருச்சபையிலே பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருடைய ஒடுக்க கூட்டம் ரெட்ரீட் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த ரெட்ரீட் சிலுவையின் அடிவாரத்திலே பெண்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே மும்பை டயசிஸ்னுடைய பிஷப் அம்மா மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ராஜன் அவர்கள் நம்மோடு கூட தேவி செய்தி அந்த நாளில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். தயவாக பெண்கள் இதிலே தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆராதனைக்கு பின்பதாய் மதிய உணவு எல்லாருக்கும் தரப்படும். தயவாக பெண்கள் ஆயத்தத்தோடு கூட வர உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். அதே போல நாளைய தினத்திலே 8 மணிக்கு நம்முடைய பெரிய வியாழன் ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். தயவாக சபையாரிலும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். 15ஆம் தேதி பெரிய வெள்ளி ஆராதனை காலை 8:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. பெரிய வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய இந்த ஆராதனை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:30 to 11:30 வரை இந்த ஆராதனை நடைபெற இருக்கின்றது. நம்முடைய ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையானது 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக ஆசிரிக்கப்படும். தேவாக இதிலும் ஆயத்தத்தோடு கூட வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். லெந்து கால உண்டியல்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்றது. மறவாமல் இந்த லெந்து கால உண்டியல்களை நீங்கள் ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டு வந்து ஆல்டரிலே இதை படைக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். எனும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான தேர்வு எக்ஸாமினேஷன் நடைபெறும். ஆராதனைக்கு பின்புதாய் இது நடைபெறும். தேவாக இதிலே பிள்ளைகள் ஆயத்தத்தோடு கூட வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டுகின்றோம். இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்தவ பாமாலை 293 நாம் பாடும் பொழுது உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய லெந்து கால உண்டியலை நீங்கள் போடலாம். இல்லை என்றால் ஆன்லைன்லே அனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் உடனடியாய் ஆன்லைன்லே அனுப்பும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். பாமாலை 293.
செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மூன்றாவது நாளிலே யூதாஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான சில காரணங்களை எங்களோடு கூட தெளிவாய் உங்களுடைய தாசன் மூலமாய் நீர் பேசினீர். அவன் ஆண்டவருடைய 12 சீஷர்களிலே ஒருவனாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலும் அவனுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு அவன் வெளிவரவில்லை என்று சொல்லி முதலாவதாக நாங்கள் சிந்திக்கவும், இன்னும் கத்திருக்கின்ற சொல்லி ஆவிக்குரிய ஒரு சீஷனாய் தன்னை அர்ப்பணித்த போதிலும் உலக சிநேகம் அவனோடு கூட இருந்ததை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். இன்னும் ஒரு சீஷன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இன்னும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியும், ஆண்டவரை காட்டிலும் வேறு யாரையும் நேசிக்காதவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் பேசின அப்படிப்பட்ட இந்த காரியங்களை கேட்ட இந்த சீஷனோ தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை சந்திக்க அவன் ஆயத்தம் இல்லாமல் போனான் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். கடைசியாக ஆதாயத்துக்காக ஆண்டவரை இவன் பின்பற்றினவன் என்று சொல்லி காண்கின்றோம். ஆண்டவரே, இந்த யூதாசை போல இந்த 4 விதமான காரியங்கள் எங்களிலே இந்த நாளிலே இருக்கும் என்றால் தயவாக இவைகளிலிருந்து விடுதலை நீ தந்து கத்திருக்கென்று சொல்லி வாழக்கூடிய அர்ப்பணத்தோடு கூட நாங்கள் வாழ, ஆண்டவருடைய சரியான அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவருக்காய் வாழக்கூடிய சீஷர்களாய் எங்களை நீர் மாற்றி வழி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதனாலே செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய தாசனை உங்களுடைய ஆவியினால் தொடர்ந்து நிரப்பும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வரக்கூடிய நாட்களிலும் நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து இவைகளுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளின் இரவை எங்களுக்கு சமாதான இரவாய் மாற்றி தாரும். கர்த்தருக்கு சித்தமானால் நல்ல ஓய்வை பெற்று புதிய நாளை சந்திக்கும் பொழுது அந்த நாளையும் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் செலவிட ஆண்டவர் தாமே எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான ஆயர் நெகேமியா அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த ஆராதனை கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். God be with you all. Have a good night's sleep.